ஓகே, இப்போ குற்றாலம் இனிமே ஃபால்ஸ்லாம் போக வேண்டாம், பார்க்க முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு வந்து சரி கிளம்ப ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நிறைய யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நமக்கு தோணும் இந்த மாதிரிலாம் பண்ணணுமே. ஆனால் அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ஜெயிச்சிருக்காங்க, நம்ம அதனால் ஆசைப்பட முடியுது. ஆனால் வந்து அதோட வேலை, அவங்க பண்ண வேலையை எடுத்து பண்ணும்போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நன்றி, மீண்டும் வருகையா. ஒரு தடவை வந்ததுக்கே நீங்கள் வந்து உள்ள ஏத்தல, திருப்பி வேற வந்து நல்லா இருக்கும்பா. இந்த மாதிரி இடம்லாம் படத்துலாம் பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. அடிக்கடி வரணும், இனிமேல் சும்மா உட்காரக்கூடாது வீட்டில். பிரகாஷ் வந்து இந்த வழியாக போனால் ஷார்ட்கட்டில் போயிடலாம் சொன்னான். இந்த ஊரோட பேர் வல்லம். ஆனால் சூப்பராக இருக்கு இடம் வந்து, ஃபுல் கிராமம் தான். சத்தியமாக நான்லாம் இந்த யூடியூப்பில் வருவேன்னு எதிர்பார்க்கவில்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப் வந்து இந்த ட்ராவலாகு, இந்த மாதிரி மோட்டோவ்லாகு, பைக் ரைடெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நமக்கு அழகாக பண்ணலாமே, நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்படி தான் இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேப்போம். இது எவ்வளோ வந்து ஜெயிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணுவோம், ட்ரை பண்ணணும் தான். பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும், என்றைக்காவது எல்லாம் ஜெயிக்கலாம். வந்துட்டா, இங்கே தானே வந்துட்டு வந்துட்டு மோட்டோலாக் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன், ரொம்ப லாங்காக. எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன டேம் தான், சின்ன இதாக இருக்குண்ணே, அவ்வளோ தானே, ஹைட் கம்மி தான் இருக்கான, பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு சின்ன மலைகள் இருக்குது. இந்த டேம் நம்ம பார்த்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த போகிறது வந்து அடவினை நைனாரா, அடவி நைனார், அடவி நைனார். அடுத்த டேம் வந்து அடவி நைனார்னு ஒரு டேம் இருக்கான் அங்கே. நம்ம வந்து இப்போ டேமோட வேறு சைடு போய் பார்க்க போகிறோம். அந்த சைடு கேட்டு லாக் பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த சைடு நான் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. கேட் ஓப்பன் ஆகி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம், போமா. கேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க, உள்ளே என்ட்ரி கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்த்துக்கலாம். இந்த ஆட்கள் போகிறாங்க, அது இன்னொரு வழி இருக்கான், அந்த வழியாக போகணுமா? இப்போ இங்கே லாக் பண்ணியிருக்காங்க. ஷா, இது தெரியாமல் போச்சே, அது போடாத. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில், நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. தேக்கடா, முடியுமா? முடியாது. இந்த வழியை நடந்து போகணும். இப்படி தான் போனாங்களோ அவங்கெல்லாம். நான் நினச்சேன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க உள்ளே, இன்னும் என்ட்ரி கிடையாது நினச்சேன். Thank you.
ஓகே, நம்ம இந்த டேமை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இது போதும், குளிக்கணும்னு ஐடியா இருந்தது, ஆனால் அந்த சைடு போனது இன்னொரு வழி, லேட் ஆயிரும். இனி போ, எங்கே போய் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் வேலைக்காகாது. சரி, நம்ம அடுத்த டேமுக்கு போவோம். ஃபுல்லாக டேமாக இருக்குன்னு இங்கே தப்பான கேக்கு, டேம் இருந்தால் தான் அங்கே மலைகள் இருக்கும், நல்லா வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம நேராக போகிறது வந்து என்ன டேம் சொன்னால் சொல்கிற பட்சம் ஏதோ ஒரு, இப்போ நம்ம போகிற டேம் வந்து அடவி நைனார் டேம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரோடு என்னப்பா எப்படி மோசமாக இருக்கு சார். நன்றி, மீண்டும் வருக, கண்டிப்பாக வரும். இப்படி போடுமா, தென்காசி வழியாக போகணும். ஓகே சூப்பர், போட்றா போட்றா போட்றா. சரியான வெயில் அங்கே டேமில், எப்பா ஃபுல்லாக ரொம்ப சூடு. வண்டியில் போகும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அந்த காற்றடிக்கும் போது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது, சத்தியமாக நிற்க முடியல அந்த வெயிலில். மற்ற யூடியூபரும் என்னோட நானும் வந்து வித்தியாசம் ஒன்று என்னென்னா, மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜ் தமிழ் இல்லைன்னா மலையாளம் இருக்கும். எனக்கு தான் தமிழ் மலையாளம் ரெண்டும் இருக்குது, ரெண்டு சைடில் ஆட்கள் இருக்காங்க. நான் எதை பண்ணுன்னு எனக்கே தெரியல சத்தியமாக. ஆனால் ரெண்டு கலந்து KLTN லாக்னு போட்டு தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் பேசி குழப்பி உங்களை லூஸு பிடிக்க வச்சுருப்பேன் போலண்ணே. உங்களுக்கு புரியும் நினைக்கேன், புரியும், அதெல்லாம் புரியும். பெருசாலாம் அந்த அளவுக்குலாம் அந்த நம்ம தமிழ் மலையாளம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. தமிழ்னா எல்லாருக்கும் புரியுமா இருக்கும், மலையாளம்னா தமிழ் அளவு மலையாளம் டக்கு புரியாது, அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு. அதான் ஒரு இதாக இருக்குது மனசுக்குள்ளே. சரி, நம்ம தமிழ் பேசுகிறோமே, நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி, அவங்களுக்குலாம் புரியுமா புரியாதா, ஏதாவது நினைப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், அப்படியே இல்லை நீ பண்ணுவோம் பாட்டுக்கு நல்லா இருக்குது தமிழில், நாங்கள் தமிழ் படம் பார்க்கலையா, தமிழ் புரியுதுல அப்புறம் என்ன. சரி அதான், ஓகே அவங்களே சொல்லிட்டாங்களா பண்ணுவோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் சொன்னால் தெரியல, 20 கிலோமீட்டர் இருக்கேன், 22 கிலோமீட்டர் சொன்னான். சூப்பராக நடனம் இந்த இடத்த பாருங்கள், செமையாக இருக்குது. டக்குன்னு தோணுச்சு, சரி இதை எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம், செமையாக இருக்குது. ரெண்டு சைடு நல்ல மரங்கள், நடுவில் வெயிலே இல்லை, அந்த அளவுக்கு வந்து நிழல் இருக்குது. கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணும்போது சூப்பரான இடம் வருது, கரெக்டாக கேமரா ஆன் பண்ணும்போது அந்த இடம் போயிடுது. என்னடா பண்ணுறது சார், இந்த இடம்லாம் பார்க்கும்போது கேரளா மாதிரி தான் இருக்குது. என்ன இங்கேயா, நீர்த்தேக்கம் செல்லும் வழி, நீர்த்தேக்கம் டாமு, இடம் சூப்பராக இருக்கேன். ஆஃப் ரோடா, போடு போடு. வா செம்ம, சரியான சூப்பர். என்னடா இடம் சூப்பராக இருக்கே, வேற லெவலில் இருக்குது, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் இடம் இங்கே எடுப்போம், ஏதாவது ஃபோட்டோ எடுப்போம், போடட்டுமா ஃபோட்டோ. ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு டேமேஜ் ஆகி ரொம்ப நாளாச்சு போட, அதாவது ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இப்படி ரோடு போடாமலே இருக்கலாம் போடுறேன். இடம் சரியான இடம், சூப்பர், வேறு லெவல்னு வேறு லெவல். என்னப்போ இது படத்தில் பார்க்க கூட பயங்கரமாக இருக்குன்னா, ஷே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் திருநெல்வேலி இருக்குதுன்னு இப்போ தான்ப்பா பார்க்குறேன். நம்ம திருநெல்வேலி வரும் டவுனு ஜங்ஷன் அப்புறம் தென்காசி குற்றாலம் பார்த்து போயிடுவோம், ஆனால் இந்த இடத்துல இவனுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, சூப்பர், சரியான வியூ பாயிண்ட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அளவுக்குலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ஏதோ டேம் இருக்குது போல, சரி டேம் பார்த்துட்டு போவோம். இங்கே பார்த்தா சினிமாவில் இந்த பார்க்குற மாதிரிலாம் இருக்குன்னா, மெல்ல மெதுவாக ஃபஸ்ட் கீரை போட்டு உருட்டி தான் இறங்கணும், இல்லாட்டி கீழே குப்புற அடித்து விழ வேண்டி தான். தட்டாம்பூச்சி நிறைய இருக்குங்க, ஸ்பீடாக போகும்போது டக்குன்னு மோத்தடிச்சிடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பெரிய வரம் நம்ம கேரளா தமிழ்நாடுக்கு, அந்த அளவுக்கு இந்த மலை இருக்கனால தான் நமக்கு வந்து அவ்வளோ மழை கிடைக்கும். நினைக்க
கோவிட் இருக்கலாம். இப்படிதாங்க நிறைய இடத்துல போராடலாம், தடைகள் வந்தால் என்னதான் பண்ணாங்க, ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் வருவோம். ஒரு நாளைக்கு ஜெயிப்போண்டா. போனதில் தென்காசி குற்றாலம் ஃபுல்லாக அப்புறம் தென்மலை டேம் ஓகே உள்ள ஏறணும் பார்த்தோம் வந்தோம். பாலவி வந்து சரியா வரல, பஸ்ஸில் போகணும், வண்டியில் போக முடியாது, காரில் பைக்கில் போக முடியாது. அப்புறம் வந்து இறங்க போனோம் டேம், குண்டார் டேம் அது ஓகே. இந்த மாதிரி பார்த்து வந்தோம், குளிக்க முடியல. இந்த இடத்துல வந்தால் இங்கே நோட் அலாவுடு. இப்படி எந்த இடத்துல போனாலும் ஒரு பாதி விஷயம் நடக்குது, பாதி விஷயம் நடக்க மாட்டேங்குது. நமக்கு பைக்கில் ரைடு, நான் இங்கே போகணும், அதுதான் மெயின் பர்பஸே. இப்படி போகிற இடத்துல இந்த மாதிரி மிஸ்டே பார்த்து வீடியோ எடுத்து நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஜாலியாக கூலிங் தான் வண்டியில் பைக். ஓகே அடுத்த கோலிக்கு போவோம். ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், நேராக அடுத்த ஒரு கோவிலுக்கு போகிறோம். தென்காசி கோவில் இருக்கான் அங்கே. இங்கே ஒரு கோவில் இருக்குது, பெருமாள் கோவில், திருமலை கோவில் ஆமாம், ஏதோ ஒரு கோவில் இருக்காமா. அங்கே போகிறதுக்கு ஐடியா இருக்குது, ஆனால் டைம் பத்தாது, ஏன்னா மலை ஏறணும், திருப்பி இறங்குறது கஷ்டம். அதனால் நம்ம வந்து இனிமேல் நேராக தென்காசி கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருந்து போகலாம்னு பிளான் போட்டிருக்கோம். சரி ஓகே போ, லைட்டு வேறு கம்மியாகிட்டுருக்கு. பார்த்து முடிச்சிட்டோம், இங்கே வீடியோலாம் எடுத்துருக்கோம், மேக்ஸிமம் ஃபோட்டோ எடுத்துட்டோம், நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃபோட்டோலாம். ஆனால் அந்த கொஞ்சம் இருட்டி இருக்குது, அதான் பிரச்சனை. மற்றபடி எல்லாம் ஓகே, சரியான ஒரு வியூ பாயிண்ட், இங்கே நல்ல ஒரு சீனரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம். இங்கே வரும்போது கவனித்தேன் இந்த இடம் சூப்பராக இருக்குது. சரி நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் போனால் அது சரியாக வராது, எடுத்துகிட்டு தான் போகணும்னு இருந்தேன். லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் என்னோடய கேமரா புது ஃபோன் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் லைட்டாக நல்லா கிடச்சிருக்கு, பரவாயில்லாமல் வீடியோ எடுத்துருக்கேன் ஒரு மாதிரியாக எடுத்தீங்களே தெரியும் அப்படின்னு. இல்லாட்டி கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் கூட்டி எடிட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். இருட்டிட்டு நல்லா இருட்டிட்டு, ஏ அப்பா இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். என்னோடய வாழ்க்கையில் சத்தியமாக இந்த மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ண கிடையாது. நான் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண வேலைக்கு போவேன், அப்படி தான் மிஞ்சி மிஞ்சி போனால் 40 கிலோமீட்டர் போயிட்டு வரேன், அவ்வளோதான். இந்த மாதிரி லாங் ட்ரிப்பெல்லாம் எடுத்ததே கிடையாது. அதுவும் எப்படி இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும், அந்த மாதிரி நல்லாயிருக்கு இந்த மாதிரி ட்ரிப் போகிறதுக்குன்னா. சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி, எனக்கு ஒரு சைக்கிளில் போவோம் சின்ன வயசில் வந்து. நம்ம இருக்கிற வீட்டில் பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நிறைய இடம் இருக்கும், சைக்கிள் எடுப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்றா போய். இப்போ வீட்டில் இருக்கிற பண்டம் பலகாரம்லாம் எடுத்து வருவோம், எடுத்துகிட்டு வந்து அதையும் தூக்கிட்டு கவரில் போட்டு கொண்டு போவோம். போகிற வழியில் பசிக்கலாம், சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு போவோம். அப்போவுமே இந்த ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், இந்த பைக். அன்றைக்கி சைக்கிள், இப்போது என்னோடய ஏஜுக்கு வந்து பைக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. லைஃப்பில் சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னாங்க, லைஃப்பில் சந்தோஷம் வந்து உருவாக்கணும், அதுதான் லைஃபே. என்ன இருக்கிற சந்தோஷத்தை உருவாக்கி சந்தோஷப்படணும். இல்லை ஏதாவது நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம், அடிக்கடி எங்கேயாவது போயிட்டு இருந்தால் அப்படியே நமக்கு அந்த ஃபீலிங்ஸே வராது. அடுத்த வாழ்க்கையில் நல்லா நடக்க நமக்கு அதுமாதிரி நடக்காதாங்கிற ஃபீலிங்கை வராமல் நம்ம இதை மாதிரி ட்ராவலிங் போயிட்டு இருந்தால் நமக்கு தோணும் அந்த மாதிரிலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கும், நம்ம பைக் எடுத்து போகிறோம், அவ்வளோதான். பெட்ரோலை போட்டு போவோம், ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிசர்வில் இருப்பதனால ரிசர்வ் தான் ஓடிச்சு. இனிமேல் ரிசர்வ் ஓட்டினா எங்கேயாவது நின்றுனா சரியாக வராது. அந்த பக்கம் போயிருப்போமா. முந்நூறு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ஜெயிக்கவா போகிறான், ஏதாவது வீடியோ போடுதான், இதெல்லாம் எது எங்கே வரப்போகுது, சும்மா நாலு பேர் பார்ப்பாங்க லைக் போடுவாங்க. நமக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், பண்ணிகிட்ருப்போம்.
நம்மளோட வீடியோ எவ்வளோ பிடிக்குன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மைண்ட் செட்டுக்கு என்னோடய மைண்டில் வர சில விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு போகிறேன். ஒவ்வொரு யூடியூபர் வந்து ஒவ்வொரு ஸ்டைலு, எனக்கு என்னோடய ஸ்டைலு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய கொஞ்சம் பேர்த்தாவது பிடிக்கும். பிடிச்சா கரெக்டாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் கேட்குறேன். என்னோடய பிரச்சனை என்னென்னா கேமராலாம் கொஞ்சம் கோப்ரோ மாதிரி கேமராவில் எடுக்கிற கிளாரிட்டி வேறு, நம்ம இந்த மாதிரி எஸ்ஜேகே மாதிரி கொஞ்சம் ரேட்டு குறைஞ்ச கேமரா வந்து கிளாரிட்டி வேறு. அந்த ஒரு இது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவலு அந்த அப்கிரேட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு கோப்ரோ 40,000 ஆகுமா வாங்கிடுவோம். சரி ஓகே, நல்லா கோவிலுக்கு போவோம், ரொம்ப பேசி போட்டு அறுக்க வேண்டாம். நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் தென்காசி கோவில் இருக்குன்னு சொன்னால் நம்ம தென்காசி கோவில் வந்துட்டு நினைக்கேன். இங்கே இங்கே தான் இருக்குது அந்த இருக்கிற மாதிரி தெரியுது. சரியான கூட்டம், மக்கள் கூட்டம் ஏப்பா. இங்கே கேரளாலாம் மாஸ்க் போட்டிருப்போம் எல்லோரும், இங்கே யாரும் மாஸ்க் போடலை. எவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குது. இந்த தேர் இன்னைக்கு தேரை மூடி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே தான் கோவில் இருக்குன்னு பக்கத்தில் வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். சேஃப் சேஃப் தான், பிரச்சனை இல்லை. மா இது ஹெல்மெட்டு தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் எனக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஹெல்மெட்டை வந்து திருட்டு போயிருக்கு. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தெரியல. கோவிலில் வந்துட்டோம், தென்காசி கோவிலில். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குன்னா இங்கே முன்னாடி பார்த்து தெரியும், நிறைய மக்கள் வந்திருக்காங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க வெளியே. உள்ளே அப்படின்னு தெரியல, உள்ளே உள்ளே பார்த்தா கூட்டம் சரிக்கலாமா சரிக்கலாமா அப்படி கூட்டம் இருக்குண்ணே. தென்காசி சிவன் தானே கோவில், வீக்கெண்டில் எல்லோரும் வருவாங்க. நம்ம கூடுவோம் கோவிலில் போய் போயிடுவோம். ஓகே, உங்களை காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரியலண்ணே, சரி பார்ப்போம். ஸ்டேஷன் இருக்கும் இருக்கலாமா. திருப்பி வந்துட்டோம். ஆனால் உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியும், ஆனால் யூஸ் பண்ணல தப்பு. நம்ம இந்த சைட்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம், இங்கெல்லாம் எடுக்கலாம். மேலே பாருங்கள் கோபுரம் தெரியல, சூப்பராக இருக்கும். இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, நாங்கள் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டோம். நேரம் அடுத்து நம்ம போகிற இடம் வந்து வாட்டர் பரோட்டானா செங்கோட்டை போகிறோம். போயிட்டு அப்புறம் செங்கோட்டை மட்டும் தான், செங்கோட்டையில் போய் வாட்டர் பரோட்டா சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கு. ரொம்ப நாள் ஆசைண்ணே, கடை எப்படி இருக்குன்னு தெரியல, போய் போன போனாலும் தெரியும். போயிட்டு கூட்டமாக இருந்தால் என்ன பண்ண பாப்பா, வாங்கி சாப்பிட்டு தான் சாப்பிட்டு ஆகணும்ண்ணா. கூட்டமாக இருந்தால் இருக்கிறான் பிடிச்சி வெளியே போய் தலை போட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. சரி ஓகே கிளம்புவோம். எப்படி எப்படி எந்த வழி ஏபி ஏ பிரகாஷ் தான் ஏபின்னு ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுது. நாங்கள் வந்து திடீர்னு பிரகாஷ்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஏபின்னு கூப்பிடுவேன், அதனால் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மக்கள் என்ன என்ன பிளாக். ஏ அப்பா ஷாய், இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வண்டி அவ்வளோ வண்டி நிறைய இருக்குது, இங்கே திரும்பலாம் வண்டி தான். கோழி கும்பிட்றவர் மக்களோட வண்டி தான் அதான் ஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து வண்டி பார்க் பண்ண இடம் கம்மியாக இருக்குது, அதனால் இருக்கிற இடத்துல பார்க் பண்ணி ஆகணும், நிறைய பிளாக் ஆகுது, அதான் பிரச்சனையாக இருக்குது. பசி லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப பசிலாம் கிடையாது. ஆனால் அந்த கடையில் போய் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பசி வந்துடும் நினைக்கேன். புரோட்டா சால்னா சிக்கன் பார்ப்போம், சிக்கன் லைட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிக்கன் சாப்பிடக்கூடாது இருக்காங்க, சிக்கன்லாம் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கணும். ரொம்பலாம் ஹெவியாக எடுத்துக்கிட்டால் சூடு உடம்புக்கு பிடிக்காது, ஏற்கனவே வெயில் பயங்கரமாக அடிக்கு. என்ன பிளாக்கா,
எத்தனை பிளாக் என்ன ஏ அப்பா. பைக்கு இருக்கனால ஈஸியாக இருக்குது, டக்கு டக்குனு பூந்து போயிட முடியுது. காரணம் வந்துருந்தா அவ்வளோதான், நிற்க வேண்டிதான். இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாக அப்படியே போயிடும். ஃபஸ்ட் கியர் போட்டு, ஃபஸ்ட் கியரை போட்டு, செகண்ட் கியரை போட்டு. ஸ்ரீ தென் பழனி ஆண்டவர் திருக்கோவில், நிறைய கோவில் இருக்குண்ணா இங்கேலாம். ஆ இந்த இடமா, இந்த இடத்துல வந்திருக்கேன் அன்னைக்கு கடைசியில் குற்றாலம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது, இப்போதான் ஞாபகம் வருது. இந்த வழியாக போகும்போது தான் ஏதோ வழி மாறி எங்கேயோ போயிட்டோம். இந்த நம்ம தென்மலை ரூட் எடுக்க வேண்டியது, லெஃப்ட் எடுத்து ஏதோ ஒரு கிராமமாக கிராமத்துக்கு இங்கேயே போயிட்டோம். கடைசியில் அங்கே ஒரு அம்மா தான் வந்து சொன்னாங்க, எப்போ எங்கேப்பா போகிறீங்க, நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா டாம் வருது, அங்கெல்லாம் வழி கிடையாது, கேரளாலேருந்து நிறைய பேர் இப்படி வராங்க வழி மாறி. நீங்கள் வந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஜங்ஷன் வரும், அங்கே கேட்டு பாருங்கள், கரெக்டாக வழி சொல்லுவாங்க. நம்ம பிடிச்ச வேலையை கஷ்டப்பட்டு பண்ணால் அது கஷ்டப்பட்டு தெரியாது, பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கஷ்டமே தெரியாது, ஆனால் அவுட்புட் செமையாக இருக்கும். ஓகே, நான் நேராக செங்கோட்டை பார்டர் பரோட்டா கடையில் போய்ட்டு லாக் பண்ணுறேன். நாம் வந்து இப்போ வந்துவிட்டோம் பார்டர் பரோட்டா கடை பக்கத்தில். இங்கே நிறைய கடைன்னு சொல்கிறாங்க, நிறைய இல்லை, ரெண்டு மூணு கடை இருக்கான். அதில் ஃபேமஸான கடை நம்ம போக போகிறப்போம். இங்கே வண்டியும் பார்க் பண்ண இடம் நிறைய இருக்குது, அதனால் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். போகலாமா? எல்லாம் குளிப்பாட்டுறீங்க, குளிப்பாடு எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு தான் சாப்பிட வரும். நான் சால்லாம் வந்துட்டு முதல்ல சால்லாம். நம்ம நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், பரோட்டா அப்புறம் சிக்கன் ஃப்ரை சால்லாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாலாம் ஆர்டர் பண்ணல. பெருசாக பரோட்டா வந்து விட்டது, ஒரு நாலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வந்துட்டு பிரகாஷ் நாலு பரோட்டா. பார்டர் பரோட்டா சாப்பிட்டு முடித்தாச்சு. சரியான பரோட்டா, பரோட்டானா இப்படி இருக்கும்டா, அவ்வளோ டேஸ்ட்டு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி பரோட்டா சாப்பிட்டு. நாங்கள் வந்து இப்போ பிரகாஷோட வீட்டில் வந்துட்டோம். பிரகாஷ் வீட்டில் தான் எனக்கு வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவன் வீட்டிலே வந்து. இதான் அந்த ரூம் பாருங்கள், செமையாக இருக்கலாம், சூப்பராக இருக்குது. மணி இப்போ வந்து 12 மேலே ஆகிட்டு, நாங்கள் ஒரு 10 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாதனால இப்போ தான் ஃபோன் சார்ஜ் போட்டு இந்த எண்டிங் வீடியோ வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம். நாங்கள் வந்து 8 மணிக்கு கிளம்புனோம் இங்கே, பரோட்டா சாப்பிட்டுட்டு 8:30 ஆமாம். அதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது நம்ம இங்கே வந்து 10 மணி ஆயிடுச்சு. வர வழியில் செமையாக இருந்தது, ரோடெல்லாம் அவ்வளோ இருட்டாக இருந்ததுன்னா லைட்டு கூட இல்லை, அவ்வளோ ரெண்டு சைடும் காடு, ரோடு மட்டும் தான் இருக்குது, லைட்டு கூட கிடையாது. மெயின் ரோடு கிடையாது, வந்து இன்னொரு ரோடு தனி ரோடு, தனி ரோடு கிடையாது. மெயின் ரோடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓட்டத்துக்கு திருநெல்வேலி ரோடு வந்து ஃபோர் வே ஸ்ட்ராக் போட்டுருக்காங்க, போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ரோடு ரொம்ப மோசம், ஏன்னா ஆப்போசிட்லயும் வண்டி வரும், நம்ம சைட்லயும் வண்டி வரும், அதுல போயிட்டு இருந்தா நாங்க நேரத்துக்கு வர்றது இப்பதான் வந்திருப்போம். சும்மா டிராபிகாரன் ஒண்ணுமே வந்து வீடியோ எடுக்க முடியல, ஹெல்மெட் கேமரா வந்து சார்ஜ் ஃபுல்லா போயிட்டு ஆஃப் ஆயிட்டு, அதனால ஒண்ணுமே எடுக்க முடியல. ஆனா சூப்பரா எடுத்துக்கலாம், நல்லா நல்லா இருந்து வரும்போது கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்து. வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து, ஆனா வண்டி பஞ்சர் ஆகல, இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருந்ததுனால வண்டி பஞ்சர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது வண்டியில. எனக்கு வந்தது, பிரகாஷுக்கு வந்தது. அது காரணம் இந்த டிராக்டர்ல வந்து கேஜ் வீல் போட்டு விவசாயத்துக்கு போறாங்க, கிராஸ் பண்ணி போறாங்க ரோட்ல. அது வந்து ரோட்ல அந்த கேஜ் வீல் அந்த கம்பி மாதிரி டயர் கிடையாது, டயர் கிடையாது, ரப்பர் டயர் கிடையாது. கேஜ் வீல் வந்து ரோட்ல ஓட்டினா அந்த ரோட பழந்து பழந்து வச்சிருக்கும், நம்ம ரோடு வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த டேமேஜ் ஆன ரோட்ல பைக் ஓட்டினோம்னா பஞ்சர் ஆயிட்டு போல, கூப்பிட்டா இவன் வந்து முன்னாடி போயிட்டான். சரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா
அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் இடத்துல போகணும், மணிமுத்தார் பாபநாசம் நிறைய இடம் இருக்குன்னா நிறைய பிளான் இருக்கு. போகும்போதே தெரியும் அங்க அலவுடா இல்லையா. அங்க போன பிறகு அங்க நாட்டலோடு நீ இதை சொல்றதுக்குன்னே இந்த பஞ்சாயத்து ஒருத்தர் அந்த மாதிரி இந்த டைலாக் சொல்றதுக்குன்னே அவங்க ஒருத்தர் உட்காந்துருப்பான் நாட் அலவுடு. சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து முடிய போகுது, நாளைக்கு நம்ம அடுத்த ரைடு போக போறோம். அப்போ எல்லாருக்கும் குட் நைட், குட் பை.